நடத்தணுங்க, அது நிச்சயமா நடத்துவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கணும்னா தொகை ஃபுல்லா கையில இருக்க வேண்டியது. ஒரு தொழிலாளர்கள் ஒரு 150 பேர் 200 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா நம்ம மாசம் மாசம் 2 கோடி 3 கோடி செலவு பண்ணணும். அது கையில காசு வச்சுட்டு பண்ணதான் சரியா வரும். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு நான் காசு கொடுக்குற கட்டி கொடுக்கணும்னா நம்ம வீடு கட்டல. பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷால் சொன்ன மாதிரி ஒரு ஏசியாலே ஒரு மிக முக்கியமான கட்டிடமா அது வரக்கூடிய எல்லா சாத்தியங்களும் அது இருக்கு. அவ்வளவு பெரிய கட்டிடங்கும் போது நிதி இருந்தால் மட்டுமே அதை நாங்கள் சொல்ற காலகட்டத்துக்குள்ள கட்டி முடிக்க முடியும். அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வங்கி நிதி வந்த உடனே முயற்சி முயற்சி வந்து வெற்றி அடையிறதுக்கு அதுக்கான தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கையோட உழைப்பும் வேணும். இதெல்லாம் சார்ந்து கண்டிப்பா வந்து இல்ல அது சொல்லிட்டு வரோம். ஆனா அது தடைகளா வந்து எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட விஷயம் நோக்கி போகும்போது வந்து ஒரு தடைகளா வருது. நீங்களே பாத்துருக்கீங்க, இது ஒண்ணும் ஒளி மறை ஒண்ணும் இல்ல. கொரோனா வருது, உலகத்துக்கே வருது, எல்லாமே டிலே. இது தவிர்த்து மற்ற தடைகள் ஏதாவது தகுதி இருக்கு. நாங்க எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுதான் பயன்படுத்த போறோம். இப்ப நம்ம 30 கோடி அளவிட்டு இருக்கோம், அது 28 கோடியில கூட முடியலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்கி வச்சுக்கிறோம். தகுதி இருக்குன்றது, தகுதி இருக்கு. 40 கோடி வரைக்கும் வாங்குறதுக்கு இந்த எங்களோட தகுதி இருக்கு. இப்ப நீங்க 30 கோடி ரூபா வாங்குறீங்க, இன்னும் 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ அது வாங்கி வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் பயன்படுத்துவோன்றது கட்டாயம். மேக்சிமம் கம்மியா தான் நாங்க முடிப்போம். சார், விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் சார் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அதே மாதிரி நாங்க பண்ணோம். அதை பண்ணிதான் இப்போ பண்ணணும் இல்லை பண்ணணும். அதாவது தொடர் வேலை வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்காக நம்ம வங்கியிலேருந்து கடன் வாங்கிக்கிறோம். அந்த கடனை அடைக்கிறதுக்காக நாங்கள் திரும்பியும் வந்து அதேமாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணுவோம். சார், இப்ப வேற நடிகர்கள்ட்ட வந்து கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து எல்லாருக்கிட்டயும் வந்து இருக்கு. எல்லாருக்கிட்டயும் ஒரு விண்ணப்பமா வைக்கிறது இல்ல, முன் வரலன்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. நாங்க வந்து முயற்சி முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் விண்ணப்பம் வைப்போம். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு கட்டடம் வருதுன்னு அந்த வீடியோ பார்க்கும்போதோ, நீங்க தான் அந்த வீடியோ வந்து யூடியூப்லயோ எல்லாம் பிளே பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் எப்படி வரப்போகுது, எப்படி அமைய போகுதுன்ட்டு. கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து விண்ணப்பமா வைப்போம். இன்னும் சார்பாக ஒரு 14 நடிகர்கள் சரியா ஒத்துழைக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது அதெல்லாம் மூலமா இருக்குதுங்க. ஒரு நடிகனுக்கு வந்து சரி ஓகே, எல்லா துறைக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து வியாழக்கிழமை வந்து தயவு செஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிக்கு முன்கூட்டியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறது, இன்னொன்று டிடிஎஸ் கட்டாமல் இருக்குது, இன்னொன்று வந்து சம்பள தொகையை சொல்லி சம்பளம் கொடுக்காம கடைசி நேரத்தை வரைக்கும் டப்பிங்கும் முடிச்சுட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து எல்லா சங்கமும் ஒரே மனநிலையில செயல்படணும்ன்றதுக்காக நாங்க விண்ணப்பம். சார், ஓட்டு போடுறதுக்கு பல முன்னணி நடிகர்கள் வர்றாங்க, ஆனா இந்த மாதிரியான செயற்குழு பொதுக்குழு வந்து வருவதில்லை. அவர்களும் உறுப்பினர்கள் தானே, அவங்க வந்து தவிர்க்கிறாங்க. வெளியூர்ல இருக்கும் போது வர முடியாம போகல, அவங்களுக்கு நம்பிக்கை தேர்ந்தெடுக்கலாம். கரெக்டா தேர்ந்தெடுத்துட்டு வேலை முடிஞ்சிடணும், அவங்களுக்கு நம்பிக்கை வேற இல்ல. பொதுக்குழு நடக்கும்போது நீங்க உங்களோட கேள்விக்கு அந்த பதில் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ, பை 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 சார், பை பை சார், தேங்க்யூ சார். நான் கூப்பிட்றேன், ரைட் எல்லாம் சார். ஃபோனில் பேசுறீங்களா சார்? தேங்க்யூ சார்.
ஓகே ஓகே.